வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சிறப்பு செய்தியாளர் சரவணன். சீல் வைக்கப்பட்டுள்ள காந்தல் பகுதி மக்களுக்கு வாரம் ஒருமுறை நிவாரணப் பொருட்கள் அதிமுக பாசறை உதகை நகர செயலாளர் ஏற்பாட்டில் வழங்குகிறார். பல ஆயிரம் கணக்கானோருக்கு நிவாரணப் பொருட்கள் பாசறை நகர செயலாளர் அகிம்பாபு ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் புத்திச்சந்திரன் உதகை நகர காந்தல் பகுதியில் துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகை நகர பகுதியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ள காந்தல் பகுதி பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து காய்கறி பொருட்களை 2000 குடும்பங்களுக்கு சுழற்சி முறையில் வாரத்திற்கு ஒருமுறை வழங்க நகர பாசறை செயலாளர் அகிம்பாபு ஏற்பாடு செய்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கூட்டுறவு வங்கியின் தலைவரும் இளைஞரணி மாவட்ட செயலாளருமான கப்பச்சி வினோத், உதகை ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவர் கே மாதன் என்கிற மாயன், விஷாந்த் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். பொதுமக்கள் சமூக இடைவெளி, முகக்கவசம், அரசின் விதியை கடைபிடித்து பொருட்களை மகிழ்வுடன் பெற்றுச் சென்றனர். சிறப்பு நிகழ்வாக உதகை நகராட்சிக்கு உட்பட்ட காந்தல் பகுதியில் சீல் வைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதியில் உள்ளே இருந்து வெளியே போகவும் வெளியே இருந்து உள்ளே போகவும் 100% தடை உள்ளது. இந்த பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய மாவட்ட நிர்வாக தன்னார்வ குழு அமைத்துள்ளது. அவர்கள் மட்டுமே அத்தியாவசிய பணிகளுக்கு செல்ல முடியும். அவர்கள் மூலம் அந்த பகுதி மக்களுக்கு அதிமுக பாசறை நகர செயலாளர் அகிம்பாபு 200 குடும்பங்களுக்கு காய்கறிகள், பழங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இலவசமாக வழங்கினார். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.